வெல்கம் டு தேவி கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். இந்த புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டவ்வில் பானி போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடுவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடுகு வேணும்னா தாளிப்பு வடகம் கடையில் இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன், கடுகு பொறிக்கிட்டும். அதனால் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரியணும். அதனால் பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும், இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். பருப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு போதும். நான் 15 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டுவோம் நம்ம. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இதோட கூட நான் 15 பல் பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டுவோம். இப்போ இந்த பூண்டையை சேர்த்து நல்லா வதக்கணும். நான் 10 சுண்டைக்காய் எடுத்துருக்கேன். இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்து இது ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய். இப்போ சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் எல்லாமே வதங்கிட்டு, சுண்டைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிட்டு நான் 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்துருக்கேன். இப்போ இந்த புளி கரைச்சல இந்த சுண்டைக்காயோட கூட சேர்த்துருவோம். இதோட கூட 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள்தூளோட கூட 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். இது உங்களுக்கு கொதித்த பிறகு நான் காட்டுறேன். தயிர் நல்லா கொதித்து கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாகின்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துப்போம். இதை புளி விட்டுறதுனால எல்லா புளிப்பு கசப்பு காரம் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு கெட்டியான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசுஞ்சி சாப்பிடுங்க, ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த தொட்டுக்காய் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல்லாம் நீங்கள் தொட்டுன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் புளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த சுண்டைக்காய் புளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.